ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டு சுகன்யாவோட தோட்டத்தில் பசுமாடு கண்ணு போட்டதுன்னு சீம்பால் கொடுத்தாங்க. சீம்பாலை வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீம்பால் 850 ml இருக்குங்க. சர்க்கரை வந்து 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. சுக்கு 10 கிராமு, ஏலக்காய் 10, மிளகு 10, இப்போ இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போ சீம்பாலை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேங்க. இப்போ இதில் சீம்பாலுக்குள்ளே சர்க்கரையை போட்டு நல்லா கரைக்கணுங்க. பால் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். நல்லா கரைக்கணுங்க. சர்க்கரை ஏன்னா நல்லா கரையணும்னா, நம்ம வந்து ஆவியில் தான் வேக வைக்கிறோம். அப்போ கீழே மட்டும் சர்க்கரை வந்து படிஞ்சிரும். அதனால் நல்லா கலக்கிடுங்க. இப்போ சர்க்கரை தெரியுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா வந்து கலக்கணும். ஏம்மா நான் இப்போ பெருஞ்சக்கரை போட்டிருக்கேன், அதனால் கரையிற கொஞ்சம் டைம் ஆகுது. அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் ஏலக்காய், சுக்கு, மிளகு இது மூணையும் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துக்கலாம். அரை கிலோ ரொம்ப சக்கச்சக்கையாக இருந்தால் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும். இப்போ அந்த ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துட்டோம். அந்த ஃபைன் பவுடரை சீம்பாலுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம மிக்ஸ் பண்ண தான் அந்த ஏலக்காய் சுக்கில் இருக்கிற அரோமா வந்து அந்த சீம்பாலுக்குள்ளே நல்லா இழுக்கும், நல்லா இறங்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ கீழே சர்க்கரையும் நல்லாவே கரைஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, எந்த சர்க்கரை எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ அதுக்குள்ளே ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி திருகாணி வச்சுட்டு, இப்போ நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். சீம்பாலில் இருக்கிற சர்க்கரை எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டி எடுத்துடணும். பாருங்கள் எவ்வளோ சக்கை இருக்குன்னு. சக்கையெல்லாம் ஃபுல்லாகவே வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க.
நான் ஃபுல்லாகவே வடிகட்டி எடுத்துட்டேங்க. இப்போ இந்த சீம்பால் மேலே ஒரு தட்டை வச்சு மூடி அந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு மூடி வச்சிடணும். அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. மூடி வச்சதுலேருந்து அரை மணி நேரங்க. அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ அந்த பன்னீராவிலேயே நம்ம வேக வச்சுருக்கோம். இப்போ அந்த தண்ணி வந்து சீம்பால்குள்ளே இல்லாமல் எடுத்துட்டு ஒரு கத்தி வச்சு உள்ளே குத்தி பாருங்கள். கத்தியில் வந்து எந்த பக்கம் ஒட்டாமல் வரணுங்க. இப்போ எதுவும் ஒட்டலிங்க. இப்போ வெளியில் எடுத்துகிறோம். சீம்பால் வந்து ஒரு காமன் நேரம் பக்கம் ஆற வச்சு எடுத்தீங்கன்னா, ஒரு தட்டில் குப்பரை கட்டினீங்கன்னா அது வந்து கேக் மாதிரி விழுந்துடும். இப்போ நான் சூடாகவே கட் பண்ணுறேன். உள்ளுக்குள்ளேயே கத்தி வச்சு கட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு இடுக்கி வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க. இப்போ நான் மைசூர் பாக் சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. கேக் மாதிரி இருக்குங்க. இந்த குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.